பல் மருத்துவரின் வீட்டின் பூட்டை உடைத்து உண்டியல்களில் இருந்த 50,000 ரூபாய் பணம் மற்றும் பட்டுப்புடவைகள் ஆகியவற்றை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மாநகர பகுதியில் மாலை நேரத்தில் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் சிக்குமா? திருநெல்வேலி மாநகரின் விரிவாக்க பகுதியான மகிழ்ச்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துசாமி. பல் மருத்துவரான இவர் தனியாக கிளினிக் வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். கிளினிக் முடிந்து வீடு திரும்பும் போது தினந்தோறும் சிறுவர்களான தனது மகன்களுக்கு தலா 500 ரூபாய் கொடுத்து வந்ததாக தெரிகிறது. இதனை அவர்கள் 6 உண்டியல்களில் சேமித்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் முத்துசாமி குடும்பத்தினரோடு சொந்த ஊரான நாங்குநேரிக்கு சென்றுள்ளார். இரவில் வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவு உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது மகன்கள் ஆசை ஆசையாய் சேர்த்து வைத்திருந்த உண்டியல்கள் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. குறைந்தபட்சம் அந்த உண்டியலில் 50,000 ரூபாய் பணம் இருந்திருக்கும் என தெரிவித்த மருத்துவர் வீட்டின் பீரோவில் இருந்த 10க்கும் மேற்பட்ட பட்டுப்புடவைகளையும் அள்ளிச் சென்றதாக தெரிவித்துள்ளார். நல்வாய்ப்பாக நகைகள் எதையும் அவர் வீட்டில் வைக்கவில்லை என்பதால் அவை களவு போகவில்லை. தகவல் அறிந்ததும் பெருமாள்புரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டது. கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்தனர். மாலை நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து பணம் பட்டுப்புடவைகள் கொள்ளை போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநகர பகுதியில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.